இன் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வெகுகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது, காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் பார்க்கிறார்கள், பார்த்து செய்கிறார்கள், பலனடைகிறார்கள். ஏன்? யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டு அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பலன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து அதன் தேளாளர் யோகா கலைமாமணி கவிதா சுப்பிரமணியம், அன்பு செல்வி யோகாசன ஆசிரியர் யோக கலைமாமணி, நந்தினி ஆசிரியர் வரலட்சுமி ஆசிரியர், இவர்கள் திரிகோணாசனத்தை போடப்போகிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருப்பீர்கள், பெண்ணாடத்தில் சிறு மாணவர்களை யோகாசன நிபுணர்களாக மாற்றக்கூடிய சிற்பிகள் இவர்கள். இவர்கள்தான் அவர்களை அற்புதமான ஆசனங்களை செய்ய வைத்திருக்கிறார்கள். சில ஆசிரியர்கள் யோகாசன ஆசிரியர் என்று என்னைத்தையோ பட்டம் வாங்கி சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யோகாசனமே செய்ய தெரியாது, செய்ய முடியாது. அது என்ன பிரயோஜனம்? யோகாசன ஆசிரியர் என்றால் யோகாசனம் செய்ய வேண்டும். தியரி மட்டும் எடுத்து ப்ராக்டிக்கல் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. யோகாசனத்தில் ப்ராக்டிக்கல் தான் முக்கியம். அந்த சிற்பிகள் இவர்கள், அவர்கள் நாங்களும் செய்து காட்டுகிறோம். எங்களை பார்த்தாவது மற்ற பெண்கள் செய்யட்டும், ஆசிரியராக மாறட்டும், மக்களை நோயின்றி வாழ வைக்கட்டும் என்ற ஒரு கம்பீரத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது திரிகோணாசனத்தை, பரிவர்த்தன திரிகோணாசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை ஆசிரியர்களே, நீங்கள் அப்படியே எழுந்திருங்கள். மத்தியிலே நிற்பவர்கள் கொஞ்சம் முன்னால் போங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பின்னால் வாங்க. நீங்கள் காலை நன்றாக அகலப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கையை முதலில் அகலப்படுத்துங்கள். அப்படியே இருங்க, அப்படி அப்படியே கீழே இறக்கி காலில் வைங்க. மேலே பாருங்கள், வரல. பரிவர்த்தன திரிகோணாசனம் பெண்களுக்கு மிக மிக அவசியமான ஆசனம். இடுப்பை குறைக்கக்கூடிய, வயிற்றை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். வயிறு பெருத்து விட்டால் நோயும் பெருத்து விடும், அவருடைய அழகு குறைந்து விடும். மெதுவாக எழுந்திருங்கள். கையை நீட்டியவாறே ரெண்டு மூச்சு எடுத்து கொள்ளுங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் இடது பக்கமாக அப்படியே திரும்பி கையை பாதத்தின் மீது வையுங்கள். ரைட் சைட் அப்படியே நிமிருங்க. நீண்ட மூச்சு ரெண்டு எடுங்க. அப்படியே டர்ன் பண்ணுங்க. அப்படியே மெதுவாக எழுந்திருங்க. கையை வைத்துங்க. அப்படியே போய் பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, குறிப்பாக இந்த ஆசனம்
பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஆசனம். பெண்களுக்குத்தான் இடுப்பு பெரிதாகி விடுகிறது, ஆண்களுக்கு குறைந்த அளவில் இடுப்பு பெருசாகுது, வயிறு பெருசாகுது. இது ரெண்டையும் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோணாசனமும் பரிவர்த்தர கோணாசனமும் மிக மிக முக்கியம். கொஞ்ச நாளைக்கு திரிகோணாசனம் பண்ணதுக்கப்புறந்தான் அந்த திருகி இடுப்பை திருகி பண்ணணும். நிச்சயமாக அவருக்கு வயிறு குறையும், அந்த இடுப்பு குறையும். இடுப்பு தான் பெண்களுக்கு அழகு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இடுப்பு குறைந்தால் பெண்களுடைய அழகு குறைந்துவிடும். ஆகவே இந்த ஆசனத்தை இடுப்பு பெரிதானவர்கள், வயிறு பெரிதான பெண்கள், ஆண்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 20 தடவை அப்படி பண்ணால் இம்மிடியட்டாக குறைஞ்சிரும், விரைவாக குறையும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி பெண்கள் தங்கள் இடுப்பளவை பெருக்கிக் கொள்வதோடு வயிற்றையும் குறைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.